சார், அதாவது வந்து தியானம்னா என்ன, தவம்னா என்னன்னு கேக்குறீங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தியானம் என்றால் ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து தியானித்து கொண்டிருப்பது. அதே தவம் என்று வரும்பொழுது அந்த ஒரு விஷயத்தும் அந்த ஒரு விஷயமும் நமக்குள் ஒடுங்கி அமைதியாகிறது, அமைதியில் இருக்கிறது. இது என்ன பாத்தீங்க அப்படின்னா, வார்த்தை விளையாட்டுகள்ல அறிவு செலுத்தி நேரத்தை வீணாக்காம முழுமையா அதுக்கான பாதை ஆழ்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்முடைய தவம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், தவங்கிற ஸ்டேஜ் நம்ம அடையாத நிலையில அது தியானம்னு சொல்லலாம். இரண்டும் கலந்து கலந்து சொல்லுவாங்க, சென்னையை மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் சென்னைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சென்னை என்பது தமிழால் தமிழர்களால் சொல்லப்படுவது, மெட்ராஸ் என்பது ஆங்கிலேயர்களால் சொல்லப்படுவதுங்கிற மாதிரி நம்ம வந்து தியானம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தியானிப்பது. தவத்தையே தியானமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் ஆச்சுங்களா, தவத்தை தியானமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும், தியானத்தை தவமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். வார்த்தை விளையாட்டுகள்ல வேலை போயிட்டு இருக்க வேண்டியதுல நம்மை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த பயிற்சிகள் நம் பலவும் பொங்கி கொடுத்துட்டு இருக்கோம், கொடுக்குறோம். அதுல ஆழ்ந்து கவனத்தை செலுத்துமாறு கேட்டுக்கிறேன். நீங்க அறிவு விளையாட்டு பாக்குறதுக்கு நிறைய சேனல் யூடியூப்ல இருக்கு, அதுதான் சரி இதுதான் தவறு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை, நம்மளை எப்படி மேம்படுத்திக்கலாம், நம்ம ஒரு சில பயிற்சிகள் கொடுக்கும்போது அதுல ஆழ்ந்து அதுல கவனமா செல்லணும்னு சகோதரர்கிட்ட கேட்டுக்கிறேன். வாழ்க்கை வளமுடன். வார்த்தை விளையாட்டுகளிலோ அறிவு விளையாட்டுகளிலோ நம் நேரத்தை செலவிட வேண்டியதில்லை, நம்மை முன்னேற்றிக் கொள்ள நமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றேன். வாழ்க வளமுடன்.